ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவோ அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து அப்டே எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சொந்த ஊரில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து விவோ அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸராக வந்து ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி இந்த அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ வந்து அப்டே எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனுபவம் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன், ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கணும், அதுக்கான ஏஜ் லிமிட்டு, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. நம்ம கிட்ட வந்து நிறைய பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்துக்கு வரும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இன்றைக்கி அக்டோபர் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த விவோ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் அப்படிங்கிற இந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே ஏற்கனவே சொன்ன மாதிரியான சேலரி எல்லாமே வந்து அதே மாதிரி தான், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சேலரி வந்து சேமாக தான் இருக்கும். பட் செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் சொல்லிட்டு தனியாக இருக்கும். அந்த வட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் தனியாக வந்து வேக்கன்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன சொல்லிச்சு வயசு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பொறியியல் மேலாண்மைத்துறை திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. வட்டாட்சியர் அலுவலகம், வாணியம்பாடி, திருப்பத்தூர் மாவட்டம், 10/10/2022 அப்படிங்கிற இந்த டேட் படி கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணிகளை நிரப்புவதற்காக தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இட ஒதுக்கீடு, கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பிற்கப்பட்ட நபர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து எண்டு டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்த மாதம் நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஈவினிங் 5:45 வரைக்கும் டைம் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 நாள் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 27 நாள் நமக்கு வந்து டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா போட்டி போட்ட ஆளுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வேலை, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். போட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது இந்த ஏன்னா வேக்கண்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் அப்படிங்கிற இந்த மாவட்டத்தில் 3 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க காலி பண்ணிடம். இந்த 3 வேக்கண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 3000 பேர் 4000 பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதில் யார் தகுதியான நபர்களை அவங்க மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு இதில் வந்து சொல்ல வரேன். நீங்கள் டக்கு இன்றைக்கி அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நான் வந்து அப்ளை பண்ணி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்கள் வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நல்லா கவனமாக நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுனா உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். அதையும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும். ஏன்னா இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு கொடுக்கல, ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் வந்து எப்போ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15-12 அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அப்ளை சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரிட்டர்னாக வந்து உங்களோட அட்ரஸ்க்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஒரு கொரியர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் தான் இன்டர்வியூ டேட்டு எப்போ வரணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டை, அதாவது ராணிப்பேட்டை அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ranipet.nic.in அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி 7/12/2022 அப்படிங்கிற அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து நம்ம தேடா பார்க்க போகிற மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வடக்கு வட்டாட்சியர் அலுவலகம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
காளிப்பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நாயகன் பாளையம்ங்கிற இடத்துல வந்து வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. பனிமடைன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது. அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா துரியலூருங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இன சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பானையர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்களுக்கு தவிர அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பொது போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. வயது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சூளகிரி அப்படிங்கிற இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பதவியின் பேர் வந்து கிராம உதவியாளர். சிறப்பு காலமுறை வந்து பார்த்தீங்கன்னா 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க ஸ்டார்டிங் டேட் வந்து அக்டோபர் 10, லாஸ்ட் டேட் வந்து 7 வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கான வயது வரம்பு, அதுக்கான விண்ணப்பிக்கும் முறை எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக சொல்லணுங்கிறது கிடையாது, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஒவ்வொரு மாதத்துக்குமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க, அதுமே நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சம்பள்ளி அப்படிங்கிற வட்டத்தில் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது கிராம உதவியாளங்கிற ஒரு போஸ்டிங் தான். இதுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே அதே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தினம் தந்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் தனியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேன்கனிக்கோட்டை அப்படிங்கிற இந்த ஒரு வட்டத்துலேயுமே உங்களுக்கு கிராம உதவியாளர் பணிக்கு வந்து அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து இன சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டத்துக்கும் தனியாக டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டு, அதாவது சேஞ்ச் ஆகிருக்கு. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கிருஷ்ணகிரிங்கிற அந்த சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து கிராம உதவியாளர் அப்படிங்கிற பணி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து காலிப்பணியிடங்கள் வந்து கிட்டத்தட்ட 15 வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 15 வேக்கண்ட்டுமே வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஊர்படியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் சுழற்சியில் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. எம்பிசி, டிஎன்சி, பிசி, ஜென்ரலு, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரலு, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிஸாக உங்களுக்கு தனியாக வந்து என்ன சுழற்சி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் எனக்கு நான் சர்ச் பண்ணி எடுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நான் இன்றைக்கி வந்து கரண்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேறு மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தா மறக்காமல் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரெடிகேட்டாக வீடியோ வந்து பண்ணலாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் வந்து ரெக்ரூட்மெண்ட், அதாவது விவோ அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த மாவட்டத்தில் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து நம்ம சேனல் வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு மாவட்டத்துமா நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக கமெண்ட்ஸில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மதுரையிலேருந்து அதிகமாக பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எப்போ வந்து விவோ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வர்றாங்களோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோ எண்டில் வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துடைய அஃபீஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கிருஷ்ணகிரியாக இருக்கீங்க மேபி அப்படின்னா krishnagiri.nic.in அப்படிங்கிற அந்த வெப் அட்ரஸ்க்கு போய்க்கோங்க. எல்லாமே கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த இடத்துல வந்து உங்கள் மாவட்டத்தில் வந்து எவ்வளோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். உங்கள் மாவட்டத்தில் வந்து கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் பண்ணுவாங்க. வேறு எந்த வெப்சைட்லேயுமே நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கலெக்டரேட் திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கணுன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறவும் முடியும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். எந்தெந்த ஊரில் அந்த திருப்பத்தூரில் எந்தெந்த ஒரு வட்டத்தில் வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிலேயே அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது. பட் இதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வந்து கிடைக்குதோ உங்கள் மாவட்டத்தில் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அஃபீஷியலாக அந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த வந்திருக்கக்கூடிய கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த கீழேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்மை ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறவும் முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி விவோ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எப்படி வந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள் மாவட்டத்தில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தகுதியான நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சுக்கேன். ஆல் த பெஸ்ட் நண்பா, நல்லா ப்ரிப்பேராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த முறை போன முறை இல்லைனாலும் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு கிராம நிர்வாக உதவி வேலை பணி வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்பா. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு, எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.